இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சின்னதாக ஒரு பர்ச்சேஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் நம்ம அங்கே எடுத்த விஷுவல்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்காக ஒரு பவுலும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிசிங் கௌராமி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது வாங்கியிருக்கேன். இது வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா சரியான ஒரு கதை. இது புதுங்கிலேருந்து தண்ணி எல்லாம் வெளியே போயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தண்ணி ஃபில் பண்ணிட்டேன். ஒரு மீன் செம்ம டயர்டாக இருக்குது மீன். பார்த்திங்கன்னா தெரியும் கிசிங் கௌராமி தான். இது இன்னும் லீக் ஆகிட்டே இருக்குது. மீன்லாம் செம்ம டயர்டாக இருக்குது பாருங்கள், நசுங்கிடுச்சு மொத்தமாக. பேக்கில் போட்டிருந்தேன். ஸோ நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, செம்மையான ஒரு டேமேஜ் ஆகிருக்கு. அப்புறம் இது ஒரு பவுலு, இதோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் வாங்கியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பேர் 50 வருது. ஸோ இதில் பலூன் வெரைட்டி ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த பலூன் வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஷார்ட்டாக இருந்துச்சு. இதை விட இது கொஞ்சம் லெந்தாக இருக்குது. ஸோ இதை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் இதை நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்காக முதல்ல வைக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி நம்ம கப்பி டேங்க், நம்ம கப்பிலே நம்மளுடைய கார்ப் டேங்கில் போடலாம். நைட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். நைட்டு தான் பர்ச்சேஸ் முடிஞ்சு வந்தனால பார்த்திங்கன்னா செம்ம மீன்லாம் கொஞ்சம் ஃபீடும் பண்ணல. இன்றைக்கி மீன்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக தான் தெரியுது. இப்போ என்ன பண்ணலாம்னா முதல்ல டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்கு வைக்கலாம். ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்குது பார்த்திங்கன்னா, டெம்பரேச்சர் செட் ஆகிட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷம் நம்ம விட்டோம் அப்படின்னா டெம்பரேச்சர் செட் ஆகிரும். எப்படி வச்சாலும் லைட்டிங் கிடைக்கல, இப்படி வச்சா ஓரளவுக்கு லைட்டிங் கிடைக்கிது. ஸோ நம்ம நைட்டு தான் பர்ச்சேஸ் முடித்து வந்தனால நம்ம டேட் நைட் வீடியோ எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. நம்ம இந்த மீன் வாங்கும்போதே செம்ப ரொம்ப நேரம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் ரொம்ப நேரம் நம்ம அதை டெம்பரேச்சர்லாம் பார்க்காம விட்டோன்னா ஓரளவுக்கு ஒன்று ரெண்டு தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டு தான் இருக்குது, அதில் ரெண்டு தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஜெயின் சைஸ் வர வளருமா அப்படின்னு எனக்கு தெரியாது. வளர்த்தி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ மற்ற மீன்லாம் ஃபீடுக்காக தான் வந்து நிற்கிது. ஆனால் நமக்கு தான் தெரியும் இது ஃபீடு இல்லை, இது மீன். அப்படி ஃபீட் பண்ணதுக்கு ரெண்டு நாள் ஒரு நாள் லேட் ஆகிடுச்சு. அங்கே பாருங்கள் அந்த இலையெல்லாம் சாப்பிட்ருச்சு மொத்தமாக. எல்லா மீனுமே கொஞ்சம் அக்ரெசிவாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இனி நம்ம மீனை விட்டுடலாம். இன்னும் மீனை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். என்ன தான் நம்ம டைட் பேக்கிங் பண்ணியிருந்தால் கூட எனக்கு கன்வின்ஸ் ஆகலை இந்த வாட்டி. தண்ணியெல்லாம் லீக் ஆகி போயிடுச்சு. நான் திருப்பி ரெண்டாவது தண்ணியை ஃபில் பண்ணி அதை உயிரை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கேன். பேக் பண்ணது டைட் பேக்கிங் பிரச்சனை கிடையாது, நான் தண்ணி லீக் ஆகாமல் போனோம். தண்ணி லீக் ஆகிடுச்சு. இது ரெண்டாவது நான் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்த தண்ணி தான். வேறு நான் உங்களுக்கு காட்டுறேன் க்ளோஸ் தான். பரவாயில்லாத சைஸில் ரெண்டு மீனுமே இருக்குது. சரி, நம்ம அப்படியே இந்த தண்ணியை விட வேணால் நம்ம பிடிச்சி விட்டுடலாம். பிடிச்சி விடணுன்னா நம்ம இங்கே லைட் வைக்கணும். நம்ம மீன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக தெரியும். இந்த கெமிக்கல் நம்ம விட வேணால், மற்ற மீன் இருக்குது ஏதாவது ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது.
ஸோ இந்த மீன் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது மற்ற மீன்களோட. இப்போ தான் எனக்கே தெரியுது இவ்வளோ அக்ரெசிவாக கௌரா. அப்படி கிடையாது எனக்கு தெரியும், ஆனால் இந்த கௌரா கிசிங் கௌரா இவ்வளோ அக்ரெசிவ்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா இது கையில் பிடிச்சோன்னு அப்படி அசால்ட்டாக உட்காந்து தந்துடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. அது பாட்டுக்கு போய் இறங்கி போயிடுச்சு. டாப் டாப் வியூவில் பார்க்க இது ஒரு அந்த மீன் ஷார்க் மாதிரியே இருந்துச்சு. மற்ற மாதிரி வியூவில் பார்க்கும் இது நம்ம கையில் வந்துடுச்சு அப்படின்னா அசைய கூட இல்லைங்க. அங்கே பாருங்களேன், சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இட்லியை நம்ம ரெண்டு மீனை விட்டாச்சு. ஒரு வழியாக உயிரை கொடுத்து காப்பாற்றுறதுன்னா இதாங்க. கஷ்டப்பட்டு அதை சாகாமல் காப்பாற்றிட்டு வந்திருக்கோம். ஓ, மின்னல் வேறு நல்லா அடிக்கிறேன். ஸோ மீன்லாம் பெருசாக தெரியலை, நான் இன்னொரு நாள் தெளிவாக காட்டுறேன். ஸோ நம்ம இந்த பவுல் செட் பண்ணுற வீடியோ கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வருது. அப்புறம் நம்ம ஷார்ட் ஃபிலிம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த ஃபிஷஸ் எல்லா ஃபிஷஸோடைய வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ரொம்ப ஷார்ட் வீடியோ மாதிரி தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.